வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. மீதான சொத்து குவிப்பு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. 4 வாரங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவரை சரணடைவதில் இருந்து விலக்கு தொடரும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் 4 வாரங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் அதுவரை சரண் அடைவதிலிருந்து விலக்கு தொடரும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கடந்த 2006 முதல் 2011 ஆண்டுகளில் உயிர்கழிப்புறை அமைச்சராக பதவியேற்ற பொழுது வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு பதிவு செய்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 50,00,000 ரூபாய் அபராதம் வைத்து கடந்த டிசம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. பொன்முடி விதிக்கப்பட்ட தண்டனையை சென்னை நிறுத்தி வைக்காததால் அவர் சரணடையாமலே மேல்முறையீடு மனுவை விசாரிப்பதா அல்லது சரணடைந்த பின்னரே விசாரிக்க வேண்டுமா என்பதை முதலில் முடிவு செய்த உச்சநீதிமன்றம் பொன்முடியை சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பிரதான மேல்முறையீட்டு வழக்கு மீண்டும் இன்றைய தினம் நீதிபதிகள் அபய கோகா விஜால் புயான் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது பொன்முடியினுடைய மேல்முறையீட்டு மனு குறித்து நான்கு வாரங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அதுவரை நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து பொன்முடிக்கு அளிக்கப்பட்ட விலக்கு தொடரும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.